Hi, welcome to Asian food. Nanti kamu lagi sehari kita akan gulab jamun. Atau sirih bola dengan, ada kula 3 tablespoons semolina apa dengan, potret water lah udengan, anda semolina mande. Nanti imbalikum potongan. Ikan sirih bola milk powder. Nor bola milk powder 2 cups potongan. Potret itu perah. All purpose flour 2 tablespoon podunga 2 tablespoon flour peragu 1 teaspoon baking powder podunga 1 teaspoon baking powder peragu 2 tablespoon butter potittu ipa nama oora pinch of salt podunga பிறகு நம்ம ஊற வச்ச சாக் செமலினாவை போடுங்க போட்டுட்டு இப்ப mix பண்ணுங்க 6 to 8 tablespoon milk ஊத்தி நீங்க mix பண்ணுங்க ஓரமா பிசைஞ்சிராதீங்க இப்படி பிசைஞ்சி எடுங்க இப்படியே நீங்க அத கவ பண்ணுங்க 5 minutes க்கு கவ பண்ணி வைங்க அடுத்துல எடுத்துட்டு பிறகு எடுத்து அத நீங்க இப்படி உருட்டுங்க எல்லாம் சேம் சைஸ் பால்ஸா உருட்டணும் ஒரு கிராக்கும் இல்லாம அத நம்ம அந்த பால நம்ம உருட்டணும் கையில வந்து நீங்க ghee-ஐ பூசிக்கோங்க பூசிட்டு நீங்க அந்த பால உருட்டுங்க உருட்டுறது ஈஸியா இருக்கும் பாருங்க நான் ஒரு பால நான் உருட்டுறேன் அது வந்து கிராக் இல்லாம நம்ம உருட்டணும் இல்லாட்டி நம்ம gulab jamun fry panna pola gulab jamun vandu vadikkiradhukku chances irukki ipa paarenga naan crack illama naan veyren piragu ella bowl ni urutinadhukku piragu check pannunga edhaavadhu crack adhil irukkaanu solli neenga check panninadhu appuram thirupi adha urutti nam eduthukalam naan ipdi ellathai urutti vechirukken naan thiruppavum idha naan urutinen இந்த கிராக்கிங் இத மாதிரி பால்ஸ் வந்துருச்சு இப்போ நீங்க ஒரு pan எடுத்து oil ஊத்தி low heat flame ல வைங்க வச்சிட்டு ஒவ்வொரு bowl ஆ gulab jamun bowl ஆ ஒவ்வொரு bowl ஆ போடுங்க ஏன் low heat flame ல வைக்கணும்னு சொன்னா நம்மட gulab jamun வந்து உள்ளுக்கு நல்லா அவிஞ்சிரிக்கணும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இப்போ பாருங்க முள்ள முள்ள நம்ம gulab jamun ஃப்ரை ஆயிட்டு வருது இப்போ இதை நல்லா ஸ்டே பண்ணுங்க பாருங்க கோல்டன் பிரவுன் ஆகும் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் நம்ம gulab jamun ஃப்ரை ஆயிட்டு வருது பிறகு இதை எடுத்து வைங்க ஒரு டிஷ்ல எடுத்து அது கூல் ஆகும் வரைக்கும் வைங்க இன்னொரு நான் போல ஒவ்வொரு போலா நான் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபை வந்து லோ ஹீட்டில் இருக்கான்னு சொல்லி இல்லாட்டி உரமா பொறிஞ்சிடும் இல்லாட்டி உள்ளுக்கும் அவிஞ்சிருக்க மாட்டுச்சு வெளியால் பொறிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளுக்கும் அவிஞ்சிருக்க மாட்டுச்சு அதால் நம்ம லோ ஹீட் ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ பாருங்கள் மெது மெதுவாக அது பொறிஞ்சிட்டு வருது இப்போ பாருங்கள் எப்படி நம்மளோட gulab jamun ஊதிட்டு இருக்கு நம்ம பேக்கிங் பவுடர் போட்டோம் இல்லையா அதால தான் அது நல்லா ஊதி இருக்கு இப்போ இது கோல்டன் ப்ரவுன் ஆகும் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இதை மெது மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஆயில் எல்லாம் உள்ளுக்கு போய் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுங்க அதில் சுகரும் வாட்டரும் 2 கப் சுகர் போட்டுட்டு இதை லெமன் ஜூஸை போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிறப்பாகும் வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸை போடுறேன் நான் திக்காகமாக இருக்கிறதுக்கு நம்மளோட சிரப் கொஞ்சம் நம்ம சிரப் கொஞ்சம் வந்து வாட்டரி மாதிரி இருக்கணும் உரமா சிரப் வந்து உரமாக இருந்திருந்தாலும் சரியில்லை கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த gulab jamun அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி அதை கவர் பண்ணி வைக்கப்பட நல்லா அந்த ஜூஸியாக நம்ம gulab jamun இருக்கும் இப்போ நான் கூலாக கூல் பண்ணி வச்சுருந்த
லாப் ஜாம் எல்லாத்தையும் வைக்கணும். ஹாட் டு ஹாட் வைக்காதீங்க, போடாதீங்க. இப்போ நான் லோ ஹீட் ஃப்ளேமில் நம்மளோட சிரப்பை வச்சுட்டு நான் ஒரு பிளேஸில் இந்த குலாப் ஜாமை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். அந்த ஆற வச்ச குலாப் ஜாமில் இப்போ நான் போட்டிருக்கேன். ஹொட்டாக இருக்கக்குள்ளே, குலாப் ஜாம் ஹொட்டாக இருக்கக்குள்ளே போகக்கூடாது, போடக்கூடாது, இல்லாட்டி அது வந்து சுவியாக இருக்கும். இப்போ அதை கவர் பண்ணி 2-4 hours லோ ஹீட் ஃப்ளேமில் வைங்க. பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் பண்ணுறது கூலாகும் வரைக்கும் வைங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமும் ரெடி. அதுக்கு உங்களுக்கு விரும்பின பாதாம் பிஸ்தாம் இதில் போட்டு நீங்கள் டெக்கரேட் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாமும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட ஏஷியன் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே.